ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ்க்கு அபராதம் விதித்த இந்திய நீதிமன்றம். மரணித்த அனைவரின் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளது. இலங்கை அரசாங்கத்துக்கு வந்த முக்கிய தகவல். கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிக்கும் மேல்மாகாண பாடசாலைகள். அமைச்சின் செயலர் தகவல். அமெரிக்காவின் புதிய அதிபராக பதவியேற்ற ஜோ பைடனுக்கு மகிந்தவும் கோட்டபாயவும் அனுப்பிய செய்தி. வெளிநாடுகளிலும் மண்டியிடும் நிலைமை உருவாகும், எச்சரிக்கிறார் சரத் பொன்சேகா. ஆறுமுகன் தொண்டமானின் பூதவுடலுக்கு முன்னால் நின்று கொண்டு பிரதமர் கொடுத்த வாக்குறுதி என்ன நடந்தது? அனுருக்குமார கேள்வி. சுற்றுலா பயணிகளுக்காக இன்று முழுமையாக திறக்கப்பட்ட இலங்கை. கட்டுநாயக்கவை வந்தடைந்த விமானம். பதவியேற்றவுடன் முதல் மகிழ்ச்சிக்குரிய செய்தியை வெளியிட்ட அமெரிக்காவின் புதிய அதிபர். இந்திய சட்டத்தை பின்பற்றாத குற்றத்திற்காக இலங்கையின் தேசிய விமான நிறுவனமான ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸுக்கு இந்திய நீதிமன்றம் 50,000 ரூபாய் அபராதம் விதித்துள்ளது. புதுடில்லியின் நீதிமன்றம் ஒன்றே இந்த தீர்ப்பை வழங்கியுள்ளது. தொழில் செய்யும் இடத்தில் பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தலை தடுக்கும் போஷ் சட்டத்தின் கீழ் இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. இந்த போஷ் சட்டம் சட்டத்தின் பிரிவு 26 கீழ் அதிகபட்சமாக 50,000 இந்திய ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படலாம். இதன் அடிப்படையில் விமான நிறுவனத்தின் நடத்தையை கருத்திற்கொண்டு நீதிபதி இந்த அதிகபட்ச அபராதத்தை விதித்தார். ஏற்கனவே மற்றொரு பெண் தொடர்பான வழக்கில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் பிராந்திய மேலாளர் லலித் டி சில்வா 2020 செப்டம்பர் 16 இதே நீதிமன்றத்தால் தண்டிக்கப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மத உணர்வுகளை பாதிக்க வேண்டுமென இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரஸ் தொற்றினால் மரணிப்போரின் சடலங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் தகனம் செய்யப்பட்டு வருகின்றன. எனினும் மரணித்த முஸ்லிம்களின் சடலங்களை அவர்களின் மத நம்பிக்கைக்கு இணங்க அடக்கம் செய்யுமாறு பல்வேறு தரப்புகளாலும் வலியுறுத்தப்பட்டு வருகிறது. இந்த நிலையிலேயே கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களின் மத உணர்வுகளை மதிக்க வேண்டுமென இலங்கைக்கான அமெரிக்க தூதுவர் அலைனா பி டெப்ளிஸ் வேண்டுகோள் விடுத்துள்ளார். கொரோனா வைரசினால் மரணித்த அனைவரனதும் குடும்பத்தினருக்கு ஆதரவாக அமெரிக்கா உள்ளதென குறிப்பிட்டுள்ள அவர், சர்வதேச சுகாதார வழிகாட்டலின்படி மத நம்பிக்கைகளை பின்பற்ற அனுமதிப்பதன் மூலம் உரிமையையும் கௌரவத்தையும் மதிக்க வேண்டுமென வலியுறுத்தியுள்ளார். இலங்கை 1955 கைச்சாத்திட்ட சர்வதேச மனித உரிமை பிரகடனம் அனைவரும் கற்பித்தல், பின்பற்றுதல், வழிபடுதல் போன்ற தங்களது மத நம்பிக்கையை பின்பற்றுவதற்கான உரிமையுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வைரஸ் தொற்று சர்வதேச சவால்களை உருவாக்கினாலும் இதற்கான இரக்க குணத்தையும் நம்பிக்கையை மதிப்பதையும் இழக்கும் நிலை ஏற்படக்கூடாது எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். எதிர்வரும் பிப்ரவரி 15 முதல் மேல்மாகாணத்திலுள்ள பாடசாலைகளை ஆரம்பிப்பதற்கு எதிர்பார்த்துள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பேரேரா தெரிவித்துள்ளார். மேல்மாகாணத்திலுள்ள பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து கல்வி அமைச்சில் நேற்று இடம்பெற்ற விசேட கலந்துரையாடலின் பின்னர் அவர் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளார். அதன்படி சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகத்தின் பரிந்துரைகளுக்கு அமைய இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இம்முறை கல்வி பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றவுள்ள மாணவர்களுக்காக எதிர்வரும் 25 திங்கள் முதல் மேல்மாகாணத்திலுள்ள 907 பாடசாலைகளின் கற்றல் செயற்பாடுகளை ஆரம்பிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் புதிய ஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் மற்றும் உபஜனாதிபதியாக பதவியேற்றுள்ள கமலா ஹாரிஸுக்கு ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச மற்றும் பிரதமர் மஹிந்த ராஜபக்ச ஆகியோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவின் 46 ஜனாதிபதியாக ஜோ பைடனும் உபஜனாதிபதியாக கமலா ஹாரிஸும் நேற்று பதவியேற்றனர். இந்த நிலையில் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ள ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச, தானும் தனது அரசாங்கமும் ஒரு வலுவான மற்றும் பரஸ்பர நன்மை பயக்கும் இருதரப்பு உறவை நோக்கி ஒன்றிணைந்து செயற்பட எதிர்பார்த்திருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதே நேரம் ஜோ பைடன் மற்றும் கமலா ஹாரிஸுக்கு வாழ்த்து தெரிவித்து தனது உத்தியோகபூர்வ ட்விட்டர் கணக்கில் பதிவிட்டுள்ள பிரதமர் மஹிந்த ராஜபக்ச, இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை மேலும் வலுப்படுத்த உங்களுடன் இணைந்து பணியாற்ற எதிர்பார்ப்பதாக தெரிவித்துள்ளார். இதன் மூலம் இரு நாடுகளுக்கும் இடையிலுள்ள இராஜதந்திர உறவானது மேலும் வலுப்பெறும் என தாம் எதிர்பார்ப்பதாகவும் பதிவிட்டுள்ளார். தினத்தில் தலையிட அனுமதிக்க முடியாது என அரசாங்கம் வீர வசனங்களை பேசிக்கொண்டு கொழும்பு துறைமுகத்தை வெளிநாட்டுக்கு கொடுத்து மண்டியிடும் நிலைமை உருவாகப் போகின்றது என எதிர்க்கட்சி உறுப்பினர் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நேற்று அரசாங்கத்தின் வர்த்தமானி அறிவித்தல்களை நடைமுறைப்படுத்தாமை குறித்த தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கொண்டு வந்த சபை ஒத்திவைப்பு பிரேரணையில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறினார்.
அவர் மேலும் கூறுகையில், அரசாங்கம் நாளுக்கு நாள் வர்த்தமானி அறிவித்தல்களை விடுத்தாலும் மக்கள் நாளுக்கு நாள் பட்டினியை எதிர்நோக்கி வருகின்றனர். கடந்த காலத்தில் எமது ஆட்சியில் அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து மேடைகளில் பேசினர். ஆனால் இன்று நாட்டில் விலைவாசி எப்படி உள்ளது என்பது மக்கள் நன்கு அறிந்திருப்பார்கள். கற்பனை கதைகளை கூறி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தவர்கள் இன்று எவ்வாறு மக்களை நடத்துகின்றனர் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டும். தோட்டத் தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பனவுகளை கொடுப்பதாக கூறினர். தமது ஆட்சி மலரும் வரையில் எவரும் திருமணம் செய்து கொள்ள வேண்டாம். தாம் ஆட்சிக்கு வந்தால் புதுமண தம்பதியினருக்கு வீடும் 25 லட்சம் ரூபாய் பணமும் தருவதாக கூறினார்கள். இந்த கதைகளை நம்பியே மக்கள் ஏமாந்துள்ளனர். அதேபோல் 18 வயதுக்கு கூடிய அனைவரும் இராணுவ பயிற்சியை வழங்குவதாக அமைச்சர் வீரசேகர தெரிவித்துள்ளார். 18 தொடக்கம் 26 வயதுக்கு இடைப்பட்டவர்கள் என வைத்துக் கொண்டாலும் இந்த வயதிற்குள் 3 அல்லது 4 மில்லியன் பேர் இருப்பார்கள். 6 மாத கால பயிற்சி என்றாலும் கூட ஒரு நபருக்கு 6 மாதங்கள் 7.5 லட்சங்கள் செலவாகும். 1 லட்சம் பேருக்கு பயிற்சிகளை வழங்குவதென்றால் 75 பில்லியன் ரூபாய் செலவாகும். 7500 கோடி ரூபாய் செலவு செய்ய முடியுமா? எனவே இவ்வாறான பொய்களை கூறி மக்களை ஏமாற்ற வேண்டாம். அரசு வளங்களை விற்க மாட்டோம் என கூறி ஆட்சிக்கு வந்தவர்கள் கொழும்பு துறைமுக கிழக்கு முனையை விற்கவே மாட்டோம் என்றனர். ஆனால் வாக்குறுதியளித்த அனைத்துமே இன்று பொய்யாகிவிட்டது. கொழும்பு துறைமுகத்தை நாம் இந்தியாவுக்கு கொடுத்தால் அடுத்த 25 வருடங்களுக்கு எம்மால் பெற்றுக்கொள்ள முடியாது. எமக்கு 500 மில்லியன் அமெரிக்க டாலர்களை கொடுத்துவிட்டு அவர்கள் 1750 மில்லியன் அமெரிக்க டாலர்களை லாபமாக பெற்றுக்கொள்வார்கள். இதையே நாம் எமது ஆதிக்கத்தில் அபிவிருத்தி செய்தால் 12 வருடங்களில் இந்த இலக்கை அடைய முடியும். 49% உரிமத்தை இந்தியாவுக்கு கொடுப்பது விற்பதற்கு சமமாகும். வெளிநாடுகளுக்கு எமது நாட்டில் தலையிட அனுமதிக்க முடியாது. நாட்டின் சுயாதீனம் உரிமையை பாதுகாப்போம் என வீரவசனம் பேசிக் கொண்டுள்ளது அரசாங்கம். ஆனால் இந்த துறைமுகத்தை வெளிநாட்டுக்கு கொடுத்துவிட்டு மண்டியிடும் நிலைமை உருவாகும். மக்கள் இதனை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்றார். அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடலுக்கு முன்பதாக நின்று கொண்டு தோட்டத் தொழிலாளிகளுக்கு 1000 ரூபாயை பெற்றுத்தருவதாக உறுதியளித்த பிரதமர் மஹிந்த ராஜபக்சவின் வாக்குறுதி என்னானது என ஜேவிபியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க கேள்வி எழுப்பினார். நாடாளுமன்றத்தில் நேற்று புதன்கிழமை உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். இதன்போது தொடர்ந்தும் உரையாற்றிய அவர், பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான 1000 ரூபாய் 4 கொடுப்பனவு விடயத்தில் இந்த நாடாளுமன்றத்தில் 2020 பிப்ரவரி 27 கீழ் 2 கேள்வி கேட்ட வேளையில் 2020 மார்ச் மாதத்தில் இந்த பிரச்சினைக்கு தீர்வு கிடைக்கும் என பிரதமரும் இந்த விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சரும் வாக்குறுதி வழங்கினர். தோட்ட கம்பெனிகளின் அனுமதி இருந்தாலும் இல்லாது போனாலும் மார்ச் 1 1000 ரூபாய் கிடைக்கும் என பிரதமர் வாக்குறுதி வழங்கினார். எமது நாட்டில் சம்பிரதாயம் ஒன்று உள்ளது. என்னவெனில், பிணத்துக்கு முன்னால் வாக்குறுதி ஒன்றினை வழங்குவது சத்திய பிரமாணம் செய்வதற்கு சமனானது. அவ்வாறே அமரர் ஆறுமுகன் தொண்டமானின் பூத உடலுக்கு முன்னால் நின்று கொண்டு பிரதமர் மக்களுக்கு சத்தியம் செய்தார். தொண்டமான் என்னை இறுதியாக சந்தித்த வேளையில் 1000 ரூபாய் குறித்தே பேசினார் எனவும் பிரதமர் கூறினார். அதன் பின்னரும் பல்வேறு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது. ஆனால் இன்று வரை தோட்ட தொழிலாளர்களுக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பொய்யான வாக்குறுதிகளாகவே மாற்றப்பட்டு வருகின்றது. இந்த மாதம் இறுதியில் தோட்ட தொழிலாளர்களுக்கு 1000 ரூபாய் கொடுப்பனவு கிடைக்குமா என அரசாங்கத்தை கேட்கின்றேன் என்றார். COVID-19 வைரஸ் பரவல் காரணமாக 10 மாதங்களாக மூடப்பட்டிருந்த கட்டுநாயக்க விமான நிலையம் இன்றைய தினம் மீண்டும் சுற்றுலா பயணிகளுக்காக திறக்கப்பட்டுள்ளது. முதலாவது விமானம் இன்று அதிகாலை 2:15 மணியளவில் கட்டுநாயக்க விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது. இன்று முதல் வழமை போன்ற அனைத்து நாடுகளிலிருந்தும் விமானங்கள் இலங்கை வர அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதேவேளை கட்டுநாயக்க விமான நிலையத்தின் செயற்பாடு தொடர்பில் கண்டறிய சுற்றுலா அமைச்சர் பிரசன்ன ரணதுங்க உட்பட அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று கண்காணிப்பு விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது நாட்டுக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் சுகாதார வசதிகள் மற்றும் தனிமைப்படுத்தல் நடவடிக்கை இடம்பெறும் முறை தொடர்பில் அமைச்சர் உட்பட குழுவினர் கண்காணித்துள்ளனர். சுற்றுலா பயணிகள் மற்றும் நாட்டு மக்களும் எந்த வகையிலும் தொடர்பு படாத வகையில் செயற்பாடுகள் அமையும் என அமைச்சர் குறிப்பிட்டார். ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் எளிதாக குடியுரிமை பெறுவதற்கான நடவடிக்கையை ஜோ பைடன் மேற்கொள்ளவுள்ளார். அமெரிக்காவின் 46வது அதிபராக பதவியேற்றுள்ள ஜோ பைடன் வெள்ள மாளிகையில் உள்ள ஓவல் அலுவலகத்தில் தனது பணிகளை தொடங்கினார். அதிபராக பதவியேற்ற சில மணி நேரங்களில் பாரிஸ் பருவநிலை ஒப்பந்தத்தில் அமெரிக்கா மீண்டும் இணையும் என அதிபர் ஜோ பைடன் அறிவித்தார். மேலும் இது தொடர்பான உத்தரவிலும் அவர் கையெழுத்திட்டுள்ளார்.
இந்த நிலையில் அமெரிக்காவில் வாழும் சுமார் 11 மில்லியன் ஆவணமற்ற புலம்பெயர்ந்தோர் எளிதாக குடியுரிமை பெறுவதற்கான நடவடிக்கையை ஜோ பைடன் மேற்கொள்ளவுள்ளார் என தகவல் வெளியாகியுள்ளது. குடியுரிமைக்கான பாதையை எளிதாக்கும் சட்ட மசோதாவை அறிமுகம் செய்ய திட்டமிட்டுள்ளார். சட்டவிரோதமாக தங்கியிருக்கும் புலம்பெயர்ந்தோரை நாடு கடத்தும் திட்டம் 100 நாட்கள் நிறுத்தி வைக்கப்படும் என பைடன் வாக்குறுதி அளித்துள்ளார். அதே நேரத்தில் முன்மொழியப்படும் மசோதாவானது அமெரிக்காவை புலம்பெயர்ந்தோர் தேசமாக அங்கீகரிக்கும். அத்துடன் புலம்பெயர்ந்தோரை குறிப்பிடும் அந்நியர் என்ற வார்த்தை குடிமகன் அல்லாதோர் என்று மாற்றப்படும். புலம்பெயர்ந்தோரின் உரிமைகளுக்காக குரல் கொடுத்து வரும் ஆர்வலர்கள் பைடனின் இந்த திட்டத்தை வரவேற்றுள்ளனர்.